அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நம்மோடு இருக்கக்கூடியவர் கவிஞர் தமிழ் மன்னன் நாதன் ரகுநாதன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தொடர்ந்து ஆதிகாவியத்தை சிவசக்தி புராணத்தை ஐயா சொல்லிட்டு வராங்க. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா பெண்ணின் பெருமை பற்றி ஐயா சொன்னாங்க. இன்றைக்கு அங்கம் இரண்டுல படலம் மூன்றுல களம் இரண்டு ஆதி பெண்ணாளின் லட்சணம். அந்த ஆதி பராசக்தி அவதாரம் எடுத்த அந்த பெண் குழந்தை வளருது இல்லையா, அந்த குழந்தையினுடைய லட்சணம், அந்த பெண்ணுடைய பெருமையை ஐயா சொல்லுவாங்க. அதாவது பெண்ணினுடைய பெருமை பார்த்தோம் இல்லையா. ஆமா. அடுத்தது ஒரு பெண்ணுக்கென்று சில லட்சணங்கள் இருக்குது. லட்சணங்கள்னா அங்க அவளயங்கள் இருக்கு இல்லையா, அவலங்கள், அந்த அவலயங்களுடைய அதாவது நேர்த்தி அதனுடைய சிறப்பு. அப்ப ஒரு பெண்ணானப்பட்டவள் எப்படி இருக்கிறாங்க, யாரும் வந்து அழகுல குறைந்தவர்கள் அல்ல. ஆனாலும் பெண்ணுக்குரிய ஒரு லட்சணத்தை வச்சுதான் இந்த கணிப்பை எழுதுவாங்க. ஏன்னா இந்த பெண்ணுக்குரிய லட்சணம் அவ்வளவு முக்கியமானது, தேவையானது. அப்ப இந்த இதுல வந்து இந்த ஆதிப்பெண்ணாளுடைய லட்சணத்துல பாத்துட்டா அவளுடைய இந்த கால் குழல் இருக்கு இல்லையா, கால் குழல், அதாவது இந்த குழல் போன்ற அந்த முடி, அந்த திருமுடியானது, அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற அந்த மேகங்களை எல்லாம் தன்னுடைய அதாவது சுழலாக மேகங்களாக வளர்த்து அது எப்படி சுழன்று அந்த நீரை கொடுத்து மக்களுக்கு உதவுகிறதோ அதுபோல இந்த கூந்தலானது அந்த தென்றலிலே காற்றிலே ஆடி அசைந்து ஒரு ரம்மித்து உருவாக்குகின்ற அழகை கொண்டவள் அந்த ஆதிப்பெண்ணாள். அது மட்டுமல்ல, அவள் நெற்றி புருவம் இருக்கு இல்லையா, அந்த நெற்றி புருவம் அப்படியே வில் போன்று இருக்கும். அதாவது பெண்களுக்கு வந்து இந்த நெற்றி புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவம் வந்து சும்மா சாதாரணமா நேர்கோடா இருந்தா அது நல்லா இருக்காது. அந்த பார்வையே வந்து எப்படி இருக்குன்னா நெற்றி புருவம் வந்து அதாவது வளைந்த புருவம், அந்த நெற்றி புருவம் வந்து வளைந்து வில் போல இருக்கும். அதாவது அந்த வில் போன்று இருக்கிற புருவத்து கீழ இருக்கு இல்லையா, அந்த அதுல வந்து காந்த விழி, அதாவது அந்த கண்ணுல பார்த்தா ஒரு கருணை ஒளி, ஒரு காந்த விழி, அதாவது அன்பை பொழிகின்ற ஒரு அபூர்வமான ஒளி பொருந்தியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது வந்து உயிரை காக்கக்கூடிய ஒரு அருளை தருவதாக இருக்கும். அது அவங்களுடைய பல் இருக்கு இல்லையா, இந்த முத்துப்பல் வரிசை அப்படியே முத்துக்களை கொட்டியது போல இருக்கும். அதிலே வருகின்ற ஒரு புன்னகையானது கலகலகலவன ஒரு சிரிப்பு இருக்கும், அவ்வளவு அற்புதமானது. அதாவது மோகம் காட்டும் அந்த அந்த அம்மாவுடைய அந்த அழகிய அந்த குண்டலம் இருக்கு இல்லையா, செவிகளில் இருக்கு இல்லையா, அந்த இரண்டு குண்டலமும் ஆடுகின்றதை கண்டாலே அந்த அபிராமி பட்டர் கண்டு வணங்கிய அந்த ஆதிபராசனுடைய குண்டலங்கள் நம் கண்களுக்கு தெரியும். அதுபோல ஒரு அழகான ஒரு அந்த லட்சணம் உள்ள ஒரு பெண்மணியா இருப்பவர். அதாவது அழகுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து இந்த வாழை தோண்டு போல கைகள், கரங்கள், அஞ்சு பிஞ்சு விரல்கள் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நதி சுழல் இருக்கு இல்லையா, அந்த சுழல் போல இந்த நாபி, நாபின்னா இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த சுழற்சி, அந்த நதிகள் பாத்தீங்களா அப்படி சுழன்று கொண்டிருக்கும், அது போன்ற அமைப்பு. அதான் ஏன்னா இது பராசக்தியினுடைய ஒரு அமைப்பானது, அதனுடைய லட்சணமானது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த இதுல நம்ம சொல்ல வர்றோம். அதாவது மேலும் இந்த பாதம் இருக்கும் இல்லையா, அந்த பாதம் வந்து பவளம் போல இருக்கும். அதாவது இது வந்து அந்த நம்ம கண்ணகி கதையில கூட சிலப்பதிகாரத்தில் கூட அது அழகா சொல்லுவாங்க, மெல்ல நட, அதாவது பூ போன்ற பாதம் இளம் சூடு தாங்காது என்று அவங்க சொல்லுவாங்க. அம்பிகாபதியிலும் கூட அந்த அம்பிகாபதியை வர்ணிக்கும் போது தமிழ் புலவர்கள் வந்து அதெல்லாம் பெண்களுடைய அந்த மென்மையை லட்சணத்தை வந்து ரொம்ப அறிஞ்சிருக்காங்க. இது எதுக்காக சொல்லணும்னா தமிழ் இலக்கியங்களை வந்து இதை பத்தி ரொம்ப அருமையா, பெண்களை பத்தி சொல்லும் போதும் சரி, இறைவனை பத்தி சொல்லும் போதும் சரி, இறைவியை பத்தி சொல்லும் போதும் சரி, அவங்களுடைய அங்க லட்சணங்களை அழகாக அழகாக சொல்றாங்க. அது வந்து அதாவது அடி இரண்டும் இருக்குது இல்லையா, அந்த கால் இரண்டும் அது வந்து பவளம் போல இருக்குது என்னமா, அது மேல காலில் வந்து அந்த கெண்டைக்கால் சொல்றோம் இல்லையா, அங்க அவங்க என்ன போட்டிருக்காங்க, இரண்டு தண்டை கட்டிருக்காங்க. முதல்ல எத்தனை இருந்தது அவங்க வந்தப்ப, ஒன்னுதான் இருந்தது. அவங்க வேமான் சேர்த்து வச்சிருந்தது ஒன்னு,
அப்ப இது ரெண்டுக்கு போட்டிருக்காங்க. அப்ப இவள் தான் சரியான பொருத்தமான ஆதிபராசக்தி, அவளுடைய அங்க லட்சணம் அப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ சாதாரணமா இல்ல, அதாவது பரமன் கூட இருக்க பரமன்னா தெரியும் இல்லையா, பரமசிவன், அந்த பரமசிவனோடு இந்த பார்வதி மேலுலகத்திலே நடனமாடியவள். அவ வந்து அத பெண்ணிற்குரிய முழு அங்க லட்சணமும் முழு அதாவது பெண்ணுக்குரிய சிறப்பும் பெருமையும் கொண்டவள் இந்த பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவி தான் இன்று உலகம் போட்டும் வகையிலே முழு அங்க லட்சணத்துடன் இந்த தமிழ்நாட்டிலே பாண்டிய நாட்டிலே வேமான் தோட்டின் மகளாக அவதரித்தால் அந்த அவதரிப்பானது அனைத்து பெண்களை விட மிகவும் லட்சணம் பொருந்தியதாக இருந்தது. அந்த லட்சணம் என்ன என்பது இன்னும் நாம் நாளை காண்போமா? நாளை காண்போம். நன்றி 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 வணக்கம் நன்றி.